Welcome to Indian Village Recipes. Channel புதுசா இருந்தா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சுவையான ஹெல்தியான கேழ்வரகு புட்டு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கப்ல 3 கப் கேழ்வரகு மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் வேர்க்கடலை மாவு, 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். தேவையான அளவு நாட்டு சக்கரை, அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இதில் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஈரப்பதமாக பண்ணிக்க போகிறேன், பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப கொலகொலன்னு ஆயிடும். இப்போ கையில் பிடிச்சா இந்த அளவுக்கு பிடிக்கணும், இப்படி உடைச்சா அப்படி கொலகொலன்னு உடையணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க, ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் இதில் 4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்குள்ளார ரெடி பண்ணிக்கலாம். மாவு இதில் கொட்டிக்கோங்க. வேர்க்கடலை மாவையும் இதுலேயே கொட்டிக்கணும். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மூடி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேழ்வரகு மாவு இதை எடுத்து வைக்கிறோம். பத்து நிமிஷம் நல்லா அந்த ஆவிலே வேகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போவே இந்த வேர்க்கடலை மாவும் கேழ்வரகு மாவும் கலந்து நல்லா ஸ்மெல்லு நல்லா வருது. இப்போ இது கூட துருவி வச்சுருக்க தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை மறுபடியும் மூடி வச்சு 5 மினிட்ஸ் ஆக விடணும். கொஞ்சம் நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லைன்னா சர்க்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம தேங்காய் சேர்க்கலையே சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சுவையான ஹெல்த்தியான கேழ்வரகு புட்டு ரெடி. எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கலையே நல்லா மனம் வரும். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, குழந்தைங்க கூட சாப்பிடலாம். குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போ சுவையான ஹெல்த்தியான கேழ்வரகு புட்டு ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.